இந்த அஞ்சு விதமான மனிதர்களை உங்க வாழ்க்கையில இருந்து தள்ளி வைங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஒன்னு, சொந்தக்காரங்க. எல்லா சொந்தக்காரங்களும் கிடையாது, உங்க மனநிலைய பாதிக்க வைக்கிற மாதிரி பேச்சும் உங்க கஷ்ட காலத்துல என்னன்னு கூட கேட்காத எண்ணமுடைய சொந்தக்காரங்களை தள்ளி வைங்க. ரெண்டாவது, எப்பவுமே உங்களுடைய செயல்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிற நபரையும் குறை சொல்றவங்களையும் தள்ளி வைங்க. ஏன்னா இவங்களா உங்களை வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது உங்க வளர்ச்சியை பாதிக்கும். நம்ம செய்யற ஒரு விஷயத்த நியாயமா விமர்சனம் பண்ணும் போது கண்டிப்பா நம்ம அதை ஏத்துக்கணும். உண்மையிலே அதுல குறை இருக்கும் போது நிச்சயமா அதையும் நம்ம ஏத்துக்கணும். அதே போல ஒரே விஷயம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒத்த கருத்தோட சொல்லும் போது அப்போ நம்ம செஞ்ச அந்த செயலை கவனிக்க வேண்டியது அவசியம். அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம திருத்திக்கிறது நமக்கு நல்லது. ஆனா வேணும்னே உங்களை காயப்படுத்தணும்னே விமர்சனம் பண்றவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதுல குறிப்பிட்டு ஒரு குறைக்கட்டு பிடிச்சு உங்களை காயப்படுத்துற அந்த மாதிரி நபர்களும் நீங்க தள்ளி வைங்க. மூணு, உங்களுடைய நேரத்தை தேவையில்லாம வீணடிக்கிறவங்க. ஏன்னா உங்களுடைய நேரம் தான் உங்களுடைய முதலீடு. உங்க நேரத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்களோ அதுக்கான பலனை தான் உங்க எதிர்காலத்துல நீங்க பெறுவீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க எதுல உங்க நேரத்தை அதிகமா செலவு பண்றீங்களோ அதுலதான் நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. உதாரணத்துக்கு, நீங்க உங்களுடைய நேரத்தை உடல் உழைப்புல போட்டீங்கன்னா ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா நல்ல பாடி பில்டர் ஆகலாம். அதே உங்களுடைய நேரத்தை நீங்க ஒரு படிப்புல போட்டீங்க அப்படின்னா நல்ல படிப்பாளி ஆகலாம். கேம்ஸ், பிசினஸ், படிப்பு, வேலை அப்படின்னு உங்க நேரத்தை நீங்க எதுல அதிகமா செலவு பண்றீங்களோ அதுக்கான பலனை நீங்க அடைவீங்க. அப்படிப்பட்ட விலைமதிப்பு இல்லாத இந்த நேரத்தை தேவையில்லாம வீணடிக்கிறவங்க. சரி, எது வீணடிக்கிறது? ஏன்னா உங்ககிட்ட ஒருத்தர் நிறைய விஷயங்களை பேசுவாங்க, அதுல எது தேவையில்லாதது அப்படிங்கறத நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? சிம்பிள், அவங்க பேசுற விஷயம் உங்க வாழ்க்கைக்கு அல்லது உங்க தொழிலுக்கு அல்லது உங்க அறிவுக்கு கொஞ்சமும் பயன் இல்லாம இருக்குது அப்படின்னா அவங்க உங்க நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆட்களை தள்ளி வச்சிருங்க. நாலு, உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பேசுறவங்க நம்புறவங்க. அவன் இதனாலதான் அதை பேசிருப்பான், அவ அங்கதான் போயிட்டு வரா, இந்த விஷயத்த ஒரு நம்பிக்கையான ஆள் தாங்க சொன்னிச்சு. இப்படி யாரோ சொல்றதை கேட்டு யூகத்துல பேசுறவங்கள புறணி பேசுறவங்கள தள்ளி வைங்க. இந்த மாதிரி காசிப் பேசுறது அப்படிங்கறது பேசுறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போது அதுக்கு அடிக்ட் ஆகி யாருடைய வாழ்க்கையெல்லாமோ பத்தி நீங்க பேசி உங்க வாழ்க்கையை இழந்துருவீங்க. நீங்க நல்லா பாருங்க, நடிகர் நடிகைகளை பத்தி பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளை பத்தி பேசுற தனிப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இதனால சமூகத்துல ஒண்ணு பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ போறது இல்ல. ஆனா இத பேசுறவங்களோ பேச்சுக்கு உள்ளாகிறவங்களோ பிரபலம் அடையறதும் சம்பாதிக்கிறதும் வழக்கமா இருக்கும். கேட்கிற உங்களுக்கு நேர விரயம் தானே தவிர வேற எந்த பயனும் இல்ல. ஒரு சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் நேரம் வேணா அதுல நீங்க செலவு பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அதிகம் பேசுற நபரா இல்ல கேட்கிற நபரா வெளியே வரும்போது ஒரு சாமியார போய் பார்த்து பரிகாரம் இருக்கா அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஒரு கோழி வாங்கு, அந்த கோழி அங்கே கொன்னுட்டு நீ திருப்பி இங்க வர வழியில அந்த கோழியோட இறகெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டே வா. இந்த மாதிரி வர வழி பூரா அந்த கோழியோட இறக பிச்சு போட்டுக்கிட்டே வா அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதும் அவர் ஏன் அப்படி சொல்றாருங்கிறது புரியாம அந்த அம்மாவும் கோழியை வாங்கி கொன்னு வர வழியெல்லாம் இறகெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டே வருது. அந்த அம்மா சாமியார வந்து அடைஞ்சதும் சாமியார் அந்த அம்மாவை பார்த்து, நீ பிச்சு போட்டுக்கிட்டே வந்தல்ல அந்த இறகெல்லாம் திருப்பி போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அம்மா போய் பார்த்தப்ப எல்லா இறகும் காத்துல பறந்து போயிருந்துச்சு. ஒரு மூணு நாள் தவிர அந்த மூணு நாள் இறகையும் எடுத்துட்டு வந்து திருப்பி அந்த சாமியார பாக்குது. அப்போ அந்த சாமியார் சொன்னாராம், இப்படிதான் நீ பேசினதும் சில விஷயங்களை கொட்டிடலாம் ஆனா திரும்பி அள்ள முடியாது அப்படின்னாரா. ஒருவரை பத்தின தவறான செய்தியை பரப்புறது ஈஸி, ஆனா அதை மாத்துறது கஷ்டம். ஏன்னா தவறான செய்தியை பரப்புறப்ப மக்கள் ஆர்வமா அதை பாக்குறாங்க, ஆனா அதுக்கு மறுப்பு செய்தி வரப்பையோ இல்ல அது தவறுன்னு வரப்பையோ அதை மக்கள் ஆர்வமா பாக்குறது இல்ல. அதனால அது தவறு இல்ல அப்படிங்கிற அந்த செய்தியும் மக்களுக்கும் போய் சேர்றது இல்ல. அதனால இப்படி ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது திரும்ப பெற முடியாத மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களை உங்க பக்கத்துல வச்சுக்காம தள்ளி வைக்கிறது நல்லது. அஞ்சு, அதிகமா போய் பேசுறவங்க. போய் பேசாத ஆளே இருக்க மாட்டாங்க, ஆனா வாய திறந்தாலே போய் அப்படிங்கிற ஆளை தள்ளி வைங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களோட நீங்க பழகிறதுனால அவங்க சொல்ற போய் உங்க மேல உள்ள நம்பகத்தன்மையும் இழக்க வச்சிரும்.